ஸ்கெட்சிங்க சேஞ்சிங் ஆர்க் கேரக்டர் சேஞ்சிங் ஆர்க் கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு ப்ரொட்டாகனிஸ்டோட கபிலன் கேரக்டர் அனலைஸ் பண்ணலாம். ப்ரொட்டாகனிஸ்டோட ஃபிசிக் நல்லா பில்டான பாடி மசில்ஸோட இருக்கும், நல்லா கம்பீரமாக இருக்கும். ஆனால் பாடி லாங்குவேஜ் பார்த்தா ஒரு குழந்தை மாதிரியும் ரொம்ப பீசிங்காக நடந்துப்பார். ஃபிசிக்கும் பாடி லாங்குவேஜ்க்கும் கான்ட்ராடிக்டரியாக இருக்கும். கபிலனோட ஆட்டிடியூடும் கேமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும் அம்மாவுக்கு பயப்படுற பிள்ளையாக எமோஷனல் கேரக்டராக காமிச்சிருப்பார் ரஞ்சித். ஆனால் கதையோட சூழலும் டைமும் கபிலனோட கோலில் இருந்து டைவெர்ட் பண்ணும். அப்போ கபிலன் தன்னையே அறியாமல் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஃபிசிக் நல்லா பில்ட் பண்ண பாடியிலிருந்து சரக்கடிச்சு தொப்பை விழுந்த மாதிரி ஆகிடும். பாடி லாங்குவேஜ்லையும் ஒரு திமிராக நடக்கிறதும் ரவுடிசம் பண்ணி சண்டை போடுற மாதிரி மாறிடுவார். ஆட்டிடியூட்லேயும் ரொம்ப கைண்டாக பேசுகிற ஆள் அவங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுவார். அவங்க அம்மாவை பார்த்து பயப்படுற ஆள் அவங்க அம்மாவே தண்ணி அடித்து அடிக்க போயிடுவார். இப்படி ஃபிசிக் பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூடுன்னு மூணுமே கதையோட சூழ்நிலையினால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஆனால் ரஞ்சித் இதை ஸ்கெச் பண்ணும்போது திரும்பியும் அவன் எப்படி ஜெயிச்சு மேலே வரான்னு தான் செகண்ட் ஹாஃபில் ரைட் பண்ணிடுவார். அப்போ இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருப்பாரு. மறுபடியும் பழைய மாதிரி கபிலனோட ஃபிசிக் பாடி லாங்குவேஜ் அப்புறம் ஆட்டிடியூட் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொண்டு வருவார்.